முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் சமண முனிவர்களால் எழுதப்பட்டு பதுமனார் தொகுத்த நாலடியார் பாடலும் பொருளும் அறத்துப்பால் யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்தி ஆறு தொடுத்து ஈர்க்கில் என் நன்றாய்ந்து அடக்கில் என் பார்த்துளி பெய்யில் என் பல்லோர் பழிக்கில் என் தோற்பையுள் நின்று தொழிலற செய்தோட்டும் கூத்தன் புறப்பட்ட பையை போன்றது இந்த உடல் இதனை ஆட்டுகின்ற கூத்தனை போன்ற உயிரானது உடலிலிருந்து புறப்பட்டு சென்ற பின்பு இவ்வுடலை கயிறால் கட்டினால் என்ன அலங்காரம் செய்து மண்ணுக்குள் அடங்கச் செய்தால் என்ன அனைவரும் பார்க்குமாறு ஓரிடத்தில் வீசி எரிந்தால் என்ன பலரும் பழிச்சொல் கூறி இகழ்ந்து உரைத்தால் என்ன அதனால் உடலுக்கு உண்டாகக்கூடிய பெருமையும் சிறுமையும் எதுவும் இல்லை என்கிறது இந்த பாடல் இருபத்தி ஏழு படுமலை முக்குளின் பல்காலம் தோன்றி கெடுமிதோர் யாக்கை என்றெண்ணி தடுமாற்றம் தீர்ப்பேயாம் என்று உணரும் திண்ணறிவாளரை நேர்பாரியார் நீ நிலத்தின் மேல் இதனுடைய பொருள் மழைநீரில் தோன்றும் நீர்க்குமிழி போன்று தோன்றி உடனே மறையும் தன்மையுடையது இந்த உடல் இந்த உண்மையை உணர்ந்து உலகில் மீண்டும் மீண்டும் பிறந்து தடுமாறாதபடி வீடு செல்வதற்குரிய அறநெறியில் வாழ்வோம் என உறுதியாக உணர்ந்த அறிவியோட அறிவு உடையோருக்கு ஒப்பானவர் உலகில் வேறு யாரும் இல்லை எண் இருபத்தி எட்டு யாக்கையை பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையால் ஆய பயன் கொள்க யாக்கை மலையாடு மஞ்சுபோல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும் இதனுடைய பொருள் மலைப்பகுதியில் வந்து படிந்து பின்பு கலைந்து போகின்ற மேகங்கள் போல உலகில் தோன்றிய மனித உடல்களும் நில்லாமல் அழிந்து போகக்கூடியதாகும் எனவே மக்கள் தம் இளமை பருவத்திலேயே அறங்கள் பல செய்து பெறுவதற்கு அறிய மனித பிறவி எடுத்ததன் பயனாக வீடு பெற முயலுதல் வேண்டும் எண் இருபத்தி ஒன்பது புல் நுனிமேல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி இன்னினியே செய்க அரவினை இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் அலர சென்றான் எனப்படுதலால் இதனுடைய பொருள் புல்லின் மீது உள்ள நீர்த்துளி போன்றது மனித உடல் அதனை நன்கு உணர்ந்து இந்த பொழுதிலேயே அறச் செய்து வாழ வேண்டும் இவன் இப்பொழுதுதான் இங்கு நின்றான் இருந்தான் பின்னர் படுத்து விட்டான் என்று தன்னுடைய சுற்றத்தினர் கூறி அலரும்படி இறப்பதற்கு உரியவன்தான் மனிதன் ஆதலால் உலக மக்கள் அத்தகைய சொற்களை கூறுவதற்கு முன்பே உடம்பு பெற்றதன் பயனாக அறம் செய்க என்கிறது பாடல் கேளாத வந்து கிளைகளாய் இல் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள் வாழாதே சேக்கை நீங்கு புல் புல் போல யாக்கை தமற்கொழிய நீத்து இதனுடைய பொருள் ஒரு மரத்தின் கிளையில் கூடுகட்டி இருந்து பின்பு அதிலிருந்து நீங்கி செல்லும் பறவை போல வீட்டில் உள்ளவர்களின் விருப்பத்தையும் கேட்காமல் பிறந்து உடனிருந்து பின்னர் தான் பெற்ற உடலை அத்தகைய உறவினர்களிடமே விட்டு உயிரானது பிரிந்துவிடும் இந்த உடல் இத்தன்மையுடையது எனவே இந்த உடல் நிலைத்திருக்கும் போதே அறம் செய்ய வேண்டும் என்கிறது இந்த பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி